தமிழ் பேரினம் ஆக சிறந்த இனம், தமிழன் பெருமைக்குரியவன், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி பாவலர். தமிழன் பெருமைக்குரியவன், எவனும் தாழ்ந்தவன் தாழ்த்தவன். முதல்ல உனக்கு உளவியல் நிமிர்வு தேவைப்படுது, உளவியல் நிமிர்வு. ஜூலியஸ் சீசர் சொல்றான், ஒருத்தன் எந்திரிச்சு உன் தகுதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீ எழுந்து சொல்லடா, நான் ஆக சிறந்தவன் என்று நான் சொல்லுகிறேன். தமிழ் பேரினத்தின் மகன் சொல்லுகிறேன், தமிழர்கள் நாங்கள் ஆக சிறந்தவர்கள், ஆக சிறந்தவர்கள். இதுல தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் ஒன்றும் கிடையாது. அஞ்சே வருஷம், அஞ்சே ஆண்டுகள் ஆக பெரும் இனமாக, ஆக சிறந்த இனமாக தமிழ் தேசிய இனத்தை நிமிர செய்வாங்க. இந்த நிலமும் அதிகாரமும் நமக்கு கைவரப்பெறும் போதுதான் உலகத்திற்கு தெரியும் தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் எவ்வளவு அறிவார்ந்த பிள்ளைகள், எவ்வளவு ஆற்றல் கொண்டவர்கள் என்று. அறிவிலும் ஆற்றலிலும் ஒழுக்கத்திலும் ஒழுங்கிலும் சிறந்த ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் எழுச்சி கொண்டு எழுந்து வருவதை அறிவிற் சிறந்த பெருமக்களை அன்பான உலகத்திலே ஆழ்ந்து கவனியுங்கள். எங்களை தெருவிலே வீதியிலே வித்தை காட்டுகிற வேடிக்கையாளர்கள் என்று புறந்தளி விட்டு செல்லாதீர்கள். நாங்கள் விடுதலை புலி மறவர்களின் உடன் பிறந்தவர்கள். மரணக்கை மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதைப் போல எவன் ஒருவன் மரணக்கயிற்றுக்கு கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்று முழக்கத்தை முன்வைத்த தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலை தேவருடைய பேரப்பிள்ளைகள். அப்படி எனது மூதாதை தீரன் சின்னமலை மரண கயிற்றை வெள்ளைக்காரன் கொண்டு வரும் போது படக்கென்று கழுத்திலே மாட்டினான். என் எதிரினி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தரக்கூடாது, தள்ளி போடா என்றான். அந்த வீர பரம்பரையில் நாங்கள் வந்தது உண்மை என்றால் சத்தியமாக எங்கள் மாவீரர்கள் கனவை நாங்கள் நிறைவேற்றோம். தெருவில் கோடு போட்டு விளையாடுகிற பயல்கள், கோழி குண்டு உருட்டுற பசங்கள், பம்பரம் குத்துற பசங்கள்னு நினச்சிக்கிட்டு கூடாது. பரம்பரை பரம்பரையாக வரலாற்றை படித்து வீறு கொண்டு எழுகிற வீரமிக்க தமிழ் மறவர்கள் நாங்கள். பூலித்தேவனும் வேலு நாச்சியாரும் பண்டார வன்னியனும் பெரும்பிடுகும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கனாரும் எங்களுடைய மாமன்னர்கள் மருதேவர்களும் உண்மையிலேயே அவர்கள் இரத்த அவர்களுடைய இரத்த உறவுகள் நாங்கள் என்றால் சத்தியமாக வெல்லுவோம். இதில் எந்த உங்களுக்கு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. எமது மாவீரர்களுக்கு வணக்கத்தை செலுத்துகிற இந்த நாளில் நான் மிகவும் வியப்பது, நண்பிற்குரிய சொந்தங்களே, நறுமை உடன் பிறந்தார்களே, எத்தனையோ மன்னர்கள் எவ்வளவோ அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் உலகிலே, ஆனால் கொடையில் சிறந்தவர்கள் தமிழ் பெரும் முன்னோர்கள் தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் என்று கடையில் வள்ளல்கள். இறந்து ஒருவன் வந்து கையேந்தி நின்றால் பொன்னை கொடுத்தான், பொருளை கொடுத்தான், மண்ணை கொடுத்தான், நாட்டையே பாதியை பிரித்து கொடுத்தான். இதெல்லாம் கொடை, அதெல்லாம் கொடை. வள்ளல்கள் என்றால் தான் பிறந்த இனம் வாழ்வதற்கு உயிரையே கொடுத்தவன் எவ்வளவு பெரிய வள்ளல்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள. எங்களுடைய மூதாதையை முருகப் பெரும்பாட்டனை நாங்கள் வழிபடுகிறோம், மாயோனை வழிபடுகிறோம், இந்திரனை வழிபடுகிறோம், கொற்றவையை வழிபடுகிறோம். என்னுடைய குலதெய்வம் இருக்கிறது வீரமாகாளி, இந்த எங்கள் அண்ணனுக்கு குலதெய்வம், எனக்கு குலதெய்வம், என்னுடைய குலதெய்வம், எங்களுடைய அப்பத்தா கொல்லங்குடி காளி வழிபடுகிறோம். எங்களுடைய ஊரில் ஐயனார் குலதெய்வம், ஊர் எல்லையில் இருக்கிறார். அப்படித்தான் கருப்பணசாமி, அப்படித்தான் சுடலை மாடன், அப்படித்தான் இருளப்பன். இதெல்லாம் யார்? எல்லையை காத்தவர்கள். ஊர் எல்லையிலே வால் வேல்கம்பை வைத்துக்கொண்டு, அருவாலை வைத்துக்கொண்டு, விளக்கை வைத்துக்கொண்டு காவல் காத்து கொண்டிருந்தார்கள். பந்தங்களை கொளுத்தி கொண்டு வேறு கிராமத்திலிருந்து ஊரை தாக்கி அழித்து ஆடு மாடுகளை பொன்னு பொருளை திருட வருகும் போது தடுத்து நின்று போரிலே சண்டையிட்டு ஊர் எல்லையிலே செத்து விழுந்த மறவர்களை நாங்கள் எல்லை சாமிகளாக, காவல் தெய்வங்களாக, குல தெய்வங்களாக வைத்து வழிபடுகிறோம்.
அப்படிதான் எங்க குலதெய்வம் உருவாச்சு. அப்படிதான் எங்க பாட்டி வேலுநாச்சியாரை வெள்ளக்கார வந்து முத்துவடநாத்துவர் இறந்து போயிடுறார். கோயில் வாசலில் கொலை நடந்துருது. எங்கள் பாட்டங்க ரெண்டு பேரும் தளபதிகளாக இருக்காங்க, மருது பாண்டியர்கள், போக வேண்டாம், உயிர் காபத்து ஏற்படும்னு ராணிக்கு எச்சரிக்கும் போது மீறி குழந்தையை தூக்கி தொட்டிலில் பட்டி தோளில் காட்டிக்கிட்டு போயிடுறாங்க குதிரையில். அங்கே போய் பார்க்கும்போது வேலுநாச்சியார் கோயில் வாசலுக்கு வந்திருக்கா, புருஷனை பார்க்க எப்படி வருவான்னு தெரிஞ்சு வெள்ளக்காரன் சுற்றிட்டான். தப்பிச்சு ஓடுறாங்க குதிரையில். காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே மாடு மேய்த்து கொண்டிருக்கிறாள் உடையாள் என்கிற ஒரு பெண். கேட்குறான், அந்த பக்கம் இந்த பக்கம் வேலுநாச்சியார் போனாங்களா, இந்த பிள்ளை வந்தாங்களா, ஆமாம், எந்த பக்கம் போனாங்க, சொல்ல முடியாதுங்கிறா. காட்டி கொடுக்க முடியாது என்று நமது பாட்டியை காட்டி கொடுக்க முடியாது என்று மறுத்த காரணத்திற்காக உடைவாளை எடுத்து ஒரே வெட்டா வெட்டா ரெண்டு துண்டா விழுகிறார். வெட்டு உடையால் காலியாயிடுறான். அதனால இன்னைக்கு வரைக்கும் சிவகங்கையில் கொல்லங்குடியில் குலதெய்வமாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற பரம்பரையில் வந்திருக்கோம் நம்ம. அப்போ அப்படி ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது என்பது உடன் பிறந்தார்களே. அப்படித்தான் 60,000 மாவீர குலதெய்வங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனம் தெளிச்சுக்கணும். இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் எங்களுடைய அன்பு மூத்தவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என் தம்பி சேரலாதனை பற்றி. நாட்டுக்கு போன உடனே அது ஒரு கதை, நம்ம அதை பேசினாலே இவர் அதை செய்கிறாரு, ஆமை கருதின்றார், துப்பாக்கி சுட்டேங்கிறாரு, பலவையே எச்சிலேனா கட்சியே நடத்த முடியாது போல்றது. நான் படித்தேன், படிக்கும்போது ஒரு இது படித்தேன், என் தம்பிகிட்ட கூட பாக்கி எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். காலையில் பலமில்லாதவன் தான் உடனே தாக்குதல் இறங்குறான், பலமானவன் கடந்து போக நினைக்கிறான், அதிக பலமானவன் மறந்து போக நினைக்கிறான். போடறே என்பட அது மாதிரி இந்த பதர்களை மனிதாயமான மற்ற முறையில் 7 பேரை விடுதலை செய்யணுங்கிற தலைவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அதில் எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கிபீர் அந்த விமான தாக்குதலில் இறந்துடுறாங்க. இறந்த 90th நாளில் நான் அங்கே போகிறேன், அந்த நிலத்துக்கு போயிடுறேன். ஆனால் எங்கள் அண்ணன் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலையும் எனக்கு 7:30 அப்படி அழைச்சிடுவாங்க. அப்போ அந்த குரல் ஒளியில் நல்லா எனக்கு நினைவு இருக்குது. அப்போ பேசும்போது கேட்பாங்க, இப்படி நான் உங்களோடு பேசுகிறதுல உங்களுக்கு எதுவும் இடையூறு வருமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் உங்களுக்கு ரொம்ப மென்மையாக பேசுவாங்க எங்கள் அண்ணன். அது கேட்கும்போது, அண்ணா நீங்கள் என்ன நம்மளை எப்படி தாக்கி சிங்களர்கள் அழித்தாங்க, இங்கே ஒரு 7 பேர் இறந்துட்டாங்க, இங்கே ஒரு 2 பேர் இன்னைக்கு வீரச்சாவை அடைஞ்சிட்டாங்க, இந்த செய்தியைத்தான் எனக்கு சொல்லுவாங்க. இப்போ இதை இவங்க கேட்டு என்ன என்னென்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் பேசுங்கண்ணா அப்படின்னு நான் பேசுவேன். அவர் மரணம் வந்து என்னை பெரிதும் பாதிச்சுட்டது, எனக்கு நல்லா நினைவு தெரிஞ்சிடுச்சு. அப்போ எங்கள் அண்ணன் கிட்டன மரணம்லாம் என்ன வந்து அப்போ அவ்வளவு இவ்வளவு முதிர்ச்சி நிதானம் இந்த பார்வையெல்லாம் இல்லை. அப்போ இது ரொம்ப பாதிச்சுட்டது. அப்போ அந்த இதில் எங்கள் அண்ணன் அந்த தாக்கத்தில் போகணுன்னு முதல்ல எங்கள் பாலா மாஸ்டர் வீட்டில் அந்த இரவு அவங்கள சந்திக்க எனக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறாங்க, சாப்பிட்றோம். அடுத்த நாள் முதல்ல எங்கள் அண்ணன் வந்து அப்பா தியாகப்பா, அதான் மாவீர துயிலும் இல்லம் பொறுப்பாளர், அப்பா வீட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. அங்கே போகிறோம். போனவுடனே அம்மா அப்பா ரெண்டு பேர் தான் இருக்காங்க. தரையில் உட்காந்து பேசிட்டுருக்கோம். அம்மா என்னை இப்படி தலையை கோதிக்கிட்டு என்னை இப்படி தோல் அணைச்சிக்கிறாங்க. அணைச்சிக்கிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தியாகப்பா மனைவி, ரெண்டு பிள்ளைகள், அதில் மூத்தவன் வீரச்சாவை அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு சின்ன ரெண்டாவது மகன் படுத்தே கிடக்கிறவன், அவனுக்கு உறக்கம் கொள்ளல. அவன் வந்து இல்லை, நான் தலைவருக்கு அண்ணன் இல்லையில அந்த வேலையை நான் தலைவருக்காக செய்ய போகணும்னு போய் அவனும் கொஞ்ச நாளில் வீரச்சான். அதாவது அதுக்கப்புறம் எனக்கு அன்பு இல்லத்துக்கு போச்சுறார். அன்பு இல்லம்னா 100 ஏக்கரில் ஒரு போரில் எல்லா பிள்ளைகளையும் சாக கொடுத்த மாவீரர்களை ஆக்கிவிட்ட பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இடம். அங்கே நான் வருவதா முதல்ல செய்தி சொல்லப்பட்டவொடனே எல்லா அம்மா அப்பா பெற்றோர்கள் வந்து
என்னை வரவேற்க காத்து நிற்கிறாங்க. நான் என் தம்பி சேரன்னு சிலர், என் புகழ்மாறன், அவ புகழ்மாறன்றது எனக்கு பாதுகாப்புக்கு விட்டுருக்குறாங்க. எனக்கு எப்படி இருக்கார் தம்பி அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து கேட்குறவங்களுக்கு எங்கள் அண்ணன் கேரக்டர் சொல்லுவாராம், அவருக்கு என்ன முன்னாடி ஒரு இராணுவ வண்டி பின்னாடி ஒரு இராணுவ வண்டி, அவர் பாதுகாப்பாக போய்கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அப்போ இப்போவுமே துப்பாக்கி வச்சுட்டு அந்த வண்டியில் சேரா வண்டி ஓட்டுவான், பின்னாடி புகழ்மாறன் இருப்பான், எனக்கு பாதுகாப்பு. அப்போ நான் இறங்கி போகிறேன், எல்லாம் என்னை வரவேற்று உட்கார வச்சு சுற்றி உட்காந்துக்கிட்டு என்னை நடுவால் உட்கார வச்சு எல்லோரும் பேசுகிறாங்க. அதில் ஒரு பெரியவர், ஒரு அப்பா, 90 வயசாச்சு மகனே, எனக்கு 90 வயசாச்சு, பிள்ளைகளெல்லாம் வீரச்சாவும் நானும் அம்மாவும் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு. அது அம்மா சொல்கிறா, அப்பா சொல்கிறாரு, எத்தனையோ வரலாறுகளை படித்தேன், எவ்வளவோ இலக்கியங்களை வாசித்தேன், எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் எங்களுக்கு கிடைத்த தலைவன் போல உலகத்தில் ஏவனுக்கும் கிடைக்கும். 90 வயது அப்பா, நீ ஏண்டா உன் நாட்டில், நீ ஏப்பா உன் நாட்டில் உங்கள் தலைவர் உங்கள் அண்ணனை போல நீனு ஒரு தலைவனாகக்கூடாது அப்படின்னு. நான் இப்படி பார்க்குறேன், ஏப்பா என்னை இப்படி வம்பில் பார்த்து, அப்போ ஒன்றுமே எனக்கு புரியல. இந்த அம்மா என்ன சொல்கிறா, என்னை இப்படி இப்படி இருக்க தோளை சாய்ச்சிக்கிட்டு, ரெண்டு பிள்ளையும் என் நாட்டுக்காக, என் தலைவனுக்காக, என் மகனுக்காக, மூத்த மகனுக்காக கொடுத்துட்டேன், ஒரே ஒரு வருத்தம் தான் மகனே, இன்னும் ஒரு பிள்ளை இல்லையே, இருந்தால் அதையும் என் தலைவனுக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு அவள் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அழுகுறாங்க அம்மா, அழுகுறாங்க. அந்த சேலை இதை எடுத்து தொடச்சிக்கிட்டு சொல்கிறா,